உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் உயிரிலும் மேலான ரத்தத்தை ரத்தமாக ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். என் கூட தான் தம்பி பறக்கல ஜாபர். ஏன்னா உண்மையிலே அண்ணன் தம்பினா ஒரு பாசம் இருக்கும். அண்ணன் நல்லா இருக்கிறது தம்பி பிடிக்காது, தம்பி நல்லா இருக்க அண்ணனுக்கு பிடிக்காது. அண்ணன் இப்போ அப்படி இல்லை. என்னை வந்து உயரான ஒரு பதவியில் முதலமைச்சரை உட்கார வச்சு படம் பண்ணணும்னு இன்றைக்கி நேரத்தில் அவர் 10 வருஷமாக என்னை வந்து தொடர்பு கொண்டுட்டு, ஆனால் நீங்கள் தானே இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் தம்பின்னு சொல்லி நான் நடித்து கொடுத்தேன். உண்மையிலே படத்தில் நடிக்குமா கூட எனக்கு அது பெருசாக தெரியல. இங்கே ஸ்டேஜில் உட்காரும்போது ஒருத்தர் சொல்லும் போது முதலமைச்சர் எவ்வளோ பவர் இருக்கேன்னு நினச்சிட்டேன். என்ன பிரைம் மினிஸ்டராக கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். இதனால என் தம்பி படத்தில் முதலமைச்சர் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதில் எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஆசையாக நிராசையான்னு எனக்கு தெரியல. கடவுளுடைய அனுகிரகம் தான் கண்டிப்பாக நடக்கும், எனக்கு அந்த ஆசை இல்லை. ஏன்னா நான் ஒரு எம்பி எலெக்ஷன் நின்று ஓட்டு வேணும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக கிடைக்கல. இந்த மாதிரி எதிர்பார்த்து நம்ம போகிறோம், போகிற வழியில் கண்டிப்பாக ஏதாவது பலன் கிடைச்சா அது சந்தோஷம் தான். ரெண்டாவது இந்த பண்பாடுங்கிற இந்த படம் வந்து உண்மையிலே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது ரொம்ப நாளாக யோசித்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஆகி நிறைய சிக்கல் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி இந்த இடத்துல இந்த படம் வந்து நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சில் அவருடைய முயற்சியும் அவருடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக கடவுள் ஒரு பக்கம் இருப்பாருங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனிதர் வந்து விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு காரியமே வெற்றி பெறுங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையுமே மனம் தொய்வாவோ இல்லை நம்மளால் முடியாதுங்கிற அந்த ஏனமே இருக்கவே கூடாது. அதனுடைய வெற்றி கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும். மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நீதிபதி அவர்களுக்கும் மற்றும் ஆட்சி மசாலா அதிபர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். மற்றும் என்னுடைய இரு கண்களாக பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த 2020 கண்டிப்பாக இந்த பண்பாடுங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் வர்றதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டிய விடுகிறீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக வந்து நீ தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராகவே அவர் கிட்ட 100 படத்தில் நடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் அவர் நடித்த விதம் வந்து வேற. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, இல்லை போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. உண்மையான சிஎம் கூட தமிழ்நாட்டில் நீங்கள் பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க முகத்தில் கூட இந்த மாதிரி கலையை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். அவ்வளோ ஒரு கலை உள்ள ஒரு சிஎம் வந்து நம்ம பின்னாடி உக்காண்டிருக்காரு, அது உங்களோட உக்காண்டிருக்காரு. நான் சொல்ல முடியாதுங்க, யார் யார் இருந்தாலும் எப்படி வேணாலும் வரலாம் இல்லைங்களா? உண்மை தானே? நான் சொல்ல முடியாது இல்லைங்களா? நீங்க டீ கடை வச்சிருந்தவங்க என்னவோ ஆகுறாங்க அப்படிங்கும் போது ஏன் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியர் ஒரு தொழிலதிபர் அவர் ஏன் ஒரு சிஎம் ஆகக்கூடாது? சிஎம் ஆக ஒரு சிஎம் வந்து நாங்கள் வரவைக்கலாம்ல, கண்டிப்பாக வரவைக்கலாம்ல, எந்த மாற்றம் கிடையாதுல்ல. சரி, உங்கள் நல்லா ரோடு மிக விரைவில் அவர் வந்து உண்மையிலேயே சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான். ஏன்னா எனக்காக கொஞ்சம் முக்கியமான பதவி எதாவது தருவார் இல்லையா?